ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இது நம்ம டைமிங்கே கிடையாது, ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி நான் இங்கே ஒரு கெஸ்ட்டாக வரலன்னு சொல்லிக்க விரும்புகிறேன், ஒரு ஃபேனாக வந்திருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ வைபவ் வந்து மேயாதம்மான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி இருக்கனே பார்த்துட்டேன். அதோட ஏன்னா அதோட அதில் வர காமெடிகள், அவர் பண்ணுற விஷயங்கள், அதில் இருக்கிற டைமிங் வந்து எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டூடியோ வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் லாஸ்ட் இயரில். ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். ஸோ அவரோட ஒரு ஃபேனாக வந்திருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் சரவணராஜன், ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் வடக்கரியில் வந்து நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க, விவேக் அண்ட் மோகன். அப்புறம் நம்மளோட இசை சுனாமி, பிரேம்ஜி சார், எப்போவுமே அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஒரே விஷயந்தான், ஏன் நீங்கள் மியூசிக் பண்ணலாம் மியூசிக் பண்ணலாம், அப்பப்போ அவரோட பாட்டெலாம் போட்டு காட்டுவார், நான் இன்னும் ரிலீஸ் ஆகாத பாட்டெலாம் போட்டு காட்டுவேன், நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிப்போம் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன மாற்றலாம். ஸோ ஒரு சம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்குள்ளே. ஸோ இந்த இசை சுனாமிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் அவர் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம சிவா சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேன். உண்மையாக ஒரு விஷயம் சொன்னால், தேட்டரில் போய் ரொம்ப கம்மியாக தான் படம் பார்ப்பேன், தலைவர் படம் ஆப்வியஸ்லி பார்ப்பேன், தலை படம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து இவர் படம் தான் போய் நான் தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கன்ஃபார்மாக பார்ப்பேன். இதை நான் ஸ்டேஜுக்காக சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவரோட காமெடி எனக்கு செமையாக பிடிக்கும், ஃப்ரம் டே ஒன் நான் பெரிய ஃபேன், வணக்கம் சென்னைக்கெலாம் முன்னாடியே சொல்கிறேன். ப்ளஸ் எல்லா படமும் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே இங்கே இருந்தோன்னா போய் பார்க்கணும்னு எனக்கு தோணும். அண்ட் டியோ ஃப்ரெண்ட், ஆசம் ஹியூமன் பீயிங். ஸோ அவரோட ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன். டீஷ் அதான் அடுத்த அங்கெல்லாம் வரேன். டி சிவா சாரோட நான் ஏன் பெரிய ஃபேன் தான், எதிர்நீச்சல் 2வது படம் அவர் தான் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வெற்றி படமாக இருந்தது. அதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சுவிட்சர்லேண்ட்லாம் கூட்டின்னு போனார் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அவருக்கு நான் பெரிய ஃபேன். அப்புறம் என் வீட்டுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் அமைச்சார் எனக்கு, லைக் அந்த பெயிண்டிங்லாம் அமைச்சு வேறு மாதிரி ஹாப்பி ஆகிட்டார். ஸோ தேங்க்யூ சார். டு த ப்ரொடியூசர் பத்ரி கஸ்தூரி சார், எடிட்டர் பிரவீன், சாரி இப்போ எனக்கு வேறு யாராவது விட்டுருந்தேன்னா சாரி. ஸோ இவங்க எல்லாரோட குரூப் எஃபர்ட் தான் இந்த ஆர்கே நகர். அண்ட் மெயின்லி இப்போது விபி சார் வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினிமா ஃபேனாக தெரியும், ஏன்னா ஸ்கூலில் இருக்கும் போது தான் சென்னை 28 வந்தது, அப்போலேருந்து நாங்கள் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான். நான் மெயினாக ஏன் ஃபேனுன்னு சொல்கிறேன்னா, மோர் தென் அவரோட மூவிஸ் எல்லாமே விட அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கிற வேல்யூக்கு நான் பயங்கர ஃபேன். ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம நிறையா லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க போவாங்க, ஏன்னா பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் இன்றைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி ஃபஸ்ட் டே இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்ம பெரிய அப்ளாஸ் கொடுத்து தான் அவங்க நினைக்கிறேன். அப்படி ஒரு குரூப் நம்மளால் ஐ திங்க் இந்தியன் சினிமாலே நான் பார்த்தது கிடையாது, இப்படி ஒரு குரூப் டுகெதர். ஸோ இவங்களோடலாம் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் பெருமைப்படுறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம், பாருங்கள் அவங்க எவ்வளோ நாளாக சேர்ந்து இப்படியே இருக்காங்க, எப்படி ஜாலியாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாடல் தான் நாங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக லைஃப் பூரா தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்கே நகர் வந்து பெரிய ஹிட் ஆகணும். அண்டு என்ன ஒரு ஆளாக முடிச்சு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. அண்ட் இசை சுனாமிக்கு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற நான் வந்து ஆண்டவன வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கட்டும், தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. எப்படி முடிச்சேன்னா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல.